exercise 6.1 la fourth sum. If cos A equal to 3 by 5, find the value of sin A minus cos A by 2 tan A. என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos A equal to 3 by 5 னு கொடுத்து sin A minus cos A by 2 tan A ஓட மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ cos A தெரியும், sin A யும் tan A யும் தெரியாது. அப்போ 2 சைட்ஸ் தான் தெரியும். தேர்ட் சைடு தெரிஞ்சா மட்டும் தான் sin A கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது வந்து நம்ம என்னன்னு போடுவோம், அட்ஜசன்ட் சைட் cos A கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடெனிஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாகரஸ் தேரத்தின்படி நம்ம ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சைன் ஏ டேன் ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த வேல்யூவில் இந்த கொஸ்டினில் மதிப்பை போட்டு அப்ளை பண்ணலாம். பித்தாகரஸ் தியரத்தின்படி நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னன்னு தெரியும், பித்தாகரஸ் தியரத்தின்படி ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஹைப்போடெனிஸ்ங்கிறது 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து தெரியாது, அட்ஜசன்ட் சைடு வந்து 3 ஸ்கொயர். அப்போ இதை பண்ணால் 5 சார் 25 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் 3 சார் 9. இப்போ ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 9, இந்த சைட் போகும்போது மைனஸ் 9, 25லேருந்து 9 சப்ட்ராக் பண்ண என்ன வரும், 16. நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் சைட்ஸ். அப்போ என்ன வரும், ரூட் 16 எடுத்தோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும், 4. அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் என்னென்னு நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை காஸ் தெரியும், சைனும் டேனும் கண்டுபிடிக்கணும். சைன் ஏக்கான ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் பை ஹைப்போடெனியூஸ். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எவ்வளவு, 4 பை ஹைப்போடெனியூஸ் வந்து எவ்வளவு, 5. அடுத்து நெக்ஸ்ட் டேன் ஏயோட வேல்யூ, டேன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸ் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்னது, 4, அட்ஜசன்ட் சைடு வந்து 3. அப்போ 4/3 நமக்கு கிவன் கேட்குது, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை 2 டேன் ஏ. ஸோ சைன் ஏயோட வேலி 4/5 மைனஸ் காஸ் ஏயோட வேலி 3/5 பை 2 இன்டு டேன் ஏயோட வேலி, டேன் ஏயோட வேலி 4/3. இங்கே டினாமினேட்டர் ரெண்டு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போது நியூமரேட்டர் நம்ம வந்து என்ன செய்யலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ரெண்டுலேயும் 5 இருக்குது, 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 1/5. 4 சார் 8/3. இந்த 8/3 1/5 டிவைடட் பை 8/3. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக மாறுனுச்சு. இந்த டிவைடை மல்டிப்ளையாக மாற்றுதோம் அப்படின்னா 8/3ங்கிறது எப்படி மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும், அதாவது தலைகீழியாக மாறும். 3/5 மல்டிப்ளை பண்ணால் 1 3 is 3, 5 8s are 40, or 3/40.